ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவேஸ் கேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்திலேயே பெரும்பாலான சரக்கு போக்குவரத்து வந்து கப்பல்கள் மூலமாக தான் நடத்தப்பட்டு வருது. அதில் ஒன்று தான் சுவேஸ் கேனல். சுவேஸ் கேனல்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு செயற்கையான நீர்வழி போக்குவரத்து. இது வந்து 19th century வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அண்ட் அதை கட்டுறதுக்கு வந்து 10 வருஷங்கள் ஆச்சு. 1859 தொடங்கி 1869 தான் அது வந்து அதை கட்டி முடித்தாங்க. அண்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஈஜிப்டில் இருக்குது. அண்ட் இது எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா, நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு போனோம் அப்படின்னா, நம்ம ஆப்ரிக்கா வழியாக அந்த கடல் வழியாக தாண்டி தான் நம்ம வந்து யூரோப்புக்கு கடல் வழியாக போக முடியும். ஸோ அப்போ அதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆப்ரிக்காவை தாண்டி போகும்போது. இப்போ இந்த சுவேஸ் கேனல்னால நம்ம இந்தியாவிலேருந்து லண்டன், அதாவது யூரோப்பிய கண்டங்களுக்கு நம்ம போகிறது வந்து சுவேஸ் கேனல் வழியாக போனோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகும். இந்த சுவேஸ் கேனல்ன்றது வந்து ஈஜிப்டில் இருக்குது. அது எதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த மெடிட்டரேனியன் சீயையும் கல்ஃப் ஆஃப் சுவேஸ், அதாவது ரெட் சியோட கிளைகளையும் கனெக்ட் பண்ற மாதிரி இடையில அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம சுவேஸ் கேனல் வழியா போனோம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து யூரோப்புக்கு போறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்றோம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு காஸ்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாகுங்க. இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ்க்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து சுவேஸ் கேனல். இதை கட்டுறதுக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. அண்ட் இது வந்து 1869 நவம்பர் 17 அன்னைக்கு தான் வந்து அஃபீஷியலாக ஓப்பன் பண்ணாங்க. உலகத்திலேயே மிக அதிகமாக பயன்படுத்தப்படுறது வந்து இந்த சுவேஸ் கேனல் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 49 கப்பல்கள் வரைக்கும் இந்த சுவேஸ் கேனல் வழியாக ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. அண்ட் இதை கட்ட ஆரம்பிக்கும் போது, இதை கட்டினப்போ 164 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமாக இருந்தது வந்து இப்போது 2014 வந்து இந்த அகலப்படுத்தினாங்க. இப்போது வந்து 193.3 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 24 மீட்டர்ஸ் டீப் அளவுக்கு வந்து அகலப்படுத்தியிருக்காங்க. இப்போ 49 கப்பல்கள் போனது வந்து இப்போதைக்கு வந்து 97 கப்பல்கள் ஒரு நாளைக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நாளைக்கு இதோட டோல்கேட், ஒரு கப்பல் போகிறதுக்கான டோல் ரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா $175,000. இதெல்லாம் தான் வந்து சுவேஸ் கேனலோடைய சிறப்பு அம்சங்கள். அண்ட் சுவேஸ் கேனல் வழியாக போனால் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் போ